1583 திப்பு சுல்தான் வந்து இந்த கோட்டை சுத்தி முற்றிலும் அழிச்சிட்டார். எதனாலே வந்து இன்ன வரைக்கும் தெரியல. ஆர்கா டெலிகேட் வந்து ராபர்ட்லேயே வந்து திட்டம் திட்டி 50 நாட்கள் வந்து போர் புரிஞ்சது ஒரு பெரிய விஷயம். அவர் எவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தால் வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றாரு. பல முகலாயர் மன்னனும் வந்து இந்த ஆர்காடை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பாக வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் முடியல, யாராலையுமே அந்த ஆர்காட் நகரத்தை வந்து கைப்பற்ற முடியல. இந்த கோட்டை எப்படி கட்டிருக்காங்கன்னா, சுண்ணாம்பு செங்கல் போட்டு கடுக்கெல்லாம் போட்டுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா சுற்றி வந்து பாருங்கள், சுண்ணாம்பு தான். பல முகலாயர் மன்னர்கள் பல பிரெஞ்சுக்காரர்கள்லாம் இந்த ஆர்காடை கைப்பற்றணும்னு பல விதமாக போர்லும் பண்ணி இந்த இடத்த வந்து கைப்பற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய போர்லாம் செஞ்சுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஆர்காட்ல இருக்க டெல்லிகேட் தான் வந்திருக்கோம். இந்த டெல்லிகேட்டுக்கு ஒரு வரலாறு ஒன்னு இருக்கு. என்ன வரலாறுனா, நம்ம ராபர்ட் கிளைவ் இருக்காருல, அதாவது வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே வந்து சர்பட்டம் பெற்ற ஒரு சிறந்த தளபதி, அதாவது கலெக்டர்னு வாங்க, அவரு வந்து இந்த டெல்லிகேட்டை ஆர்காட்டை பிடிக்கிறதுக்கு, அதாவது ஆர்காட் நவாப் கிட்ட சண்டை போட்டு இந்த இடத்த கைப்பற்றின, ஆர்காட் நகரத்தை கைப்பற்றின, அந்த கைப்பற்றின நினைவாக தான் வந்து டெல்லிகேட் ஒரு கோட்டையை வந்து உருவாக்குனார். எப்போ, 1751. அதாவது ஆர்காட் நவாப் கிட்ட இருந்து போர் புரிஞ்சு, தந்திரமா போர் புரிஞ்சு இந்த ஆர்காட் நகரத்தை கைப்பற்றினார். எப்போ பார்த்தீங்கன்னா, 1751 ராபர்ட் கிளைவ் இந்த ஆர்காட் நகரத்தை கைப்பற்றினால இந்த இடத்த வந்து டெல்லிகேட்டை, அதாவது ஒரு கோட்டை தளமா அமைச்சாரு. இங்கிருந்து வந்து போரையும் பல வெற்றிக்கான சக்சஸையும், வேலூரை எப்படி கைப்பற்றலாம், இங்கிருந்து தான் வந்து போர் புரிஞ்சு பல தந்திரமான விஷயத்துல வந்து இங்கிருந்து தான் தந்திரமா பிளான் பண்ணி வேலூரை கைப்பற்றினர். 18ஆம் நூற்றாண்டுல முகலாயர் ஆளுநர் தாவூத் கான் பன்னீர் அவருடைய கட்டுப்பாட்டுல இந்த இடமும் ஒன்னு இருந்தது. அதன் அதுக்கப்புறம் வந்து பல முகலாயர் மன்னர்கள் பல பிரெஞ்சுக்காரர்கள்லாம் இந்த ஆர்காட்டை கைப்பற்றணும் பல விதமா போர்லும் பண்ணி இந்த இடத்த வந்து கைப்பற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய போர்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா பட் அவங்களால கைப்பற்ற முடியல. யாரை கைப்பற்றணும் வந்து ஆங்கிலேய எதை கைப்பற்றாங்க, ஏன்னா வந்து பல விதமான தந்திரங்கள்லாம் செஞ்சு போருக்கு தீல பயன்படுத்தி வந்து ராபர்ட் கிளைவ் வந்து இந்த இடத்த வந்து கைப்பற்றினார். வரலாறு ரீதியா வந்து இங்க வந்து பல போர்லாம் நடந்திருக்கு. அதன் இல்லையா வந்து ஆர்காட் சுத்தி பல கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் வந்து பல முகலாயர் மன்னனும் வந்து இந்த ஆர்காடை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பா வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா முடியல, யாராலையுமே அந்த ஆர்காட் நகரத்தை வந்து கைப்பற்ற முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல ஆறு, அது சுத்தி வந்து சில உணவுப் பொருளும் இங்க ஈஸியா கிடைக்கும், அதாவது நமக்கு தேவையான இதுவெல்லாம் இங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து பல பேர் வந்து இந்த இடத்த வந்து போர் செய்ய ஆசைப்பட்டாங்க. பட் ஆனா அது அவங்களால முடியல. ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாரு, பல விதமான தந்திரங்கள்லாம் செஞ்சு போருக்கு தீல பயன்படுத்தி வந்து ராபர்ட் கிளைவ் வந்து இந்த இடத்த வந்து கைப்பற்றினாரு. ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு தச்சு எழுத்தாளர். அவர் வந்து பிறந்தவர் லண்டன், அதாவது வாலிபோய்ஸ்ல வந்து ரொம்ப பொறுக்கித்தனமும் ரொம்ப வந்து அடாவடித்தனமும் பண்ணிட்டு, அந்த சந்தையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ அந்த காலத்துல வந்து ரோட்லலாம் சந்தை போடுவாங்க, அந்த சந்தை போடுறவங்கிட்டலாம் வந்து அடிச்சு மாமூல்லாம் வசூல் பண்ணி சிரித்திருந்தார், அதாவது இளம் வயசுல. ஸோ அதை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணார், இவன் இப்படியே விட்டா திருந்த மாட்டான் சொல்லிட்டு ஜெயிலுக்கு, அதனால ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஜெயிலுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா அந்த வீட்டில் தங்க போனா, அவங்க அத்தை வீட்டில் தான் வளர்ந்தார் நாளடியில், அதாவது ஒரு 15-16 வயசுல வந்து அவங்க அத்தை வீட்டில் தான் வளர்ந்தார். ஸோ அங்கிருந்து என்ன பண்ணாங்க, ராபர்ட் கிளைவ் வந்து இங்க இதுக்கு மேல விட்டா அவன் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்து கம்பெனிக்கு வந்து ஒரு எழுத்தாளர் வந்து அவங்க அப்பா அமுச்சு விட்றாரு, நீ போய் பொழைச்சிக்கணும் சொல்லி அமுச்சு விட்றாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணாரு, அது மூலியமா வந்து என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து எழுத்தாளராக வந்தார். நாளடியில் வந்து அங்க ஒரு பெரிய போர் நடந்தது, பிரெஞ்சுக்காருக்கும் ஆங்கிலம் மிகப்பெரிய போர் நடக்கும் போது அங்கிருந்து தப்பிச்சு பாண்டிச்சேரிக்கு போய் அங்க சில போருக்குலாம் கத்துக்கிட்டு அதன் மூலியமா ஆங்கிலேயர் சப்போர்ட் பண்ணி தான் வந்து அவர் தளபதியானார். அப்போதான் வந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்து சர் என்ற பட்டம் வந்து கொடுத்தாங்க. அதை கொடுத்த அப்புறம் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க அப்பா ஆட்சி சேர்ந்த ஆங்கிலேயர் தளபதி என்ன பண்ணாரு, உனக்கு ஒரு முக்கியமான ஆட்சி பொறுப்பு தரேன், நீ வந்து ஆர்காட் எப்படினா கைப்பற்றணும் சொல்லிட்டு ஒரு அவருக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறார். ஏன்னு கேட்கும்போது, நம்ம இந்தியா வந்து கால் ஓடணும், அந்த கால் ஊனா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அதுக்கு வந்து முக்கிய இடம் வந்து ஒரு ஆர்காடு, இந்த நீ பிளேஸை சூஸ் பண்ணி நீ வந்து ஜெயிச்சிட்டினா நம்ம இந்தியாவில் ஈஸியாக வின் பண்ணிடலாம், அடுத்த ஆங்கில ஆட்சி நம்ம கொண்டு வந்துடலாம் சொல்லி அவங்க தளபதி வினானவனே சரி அவர் அதையேத்து சரி ஆர்காட் நான் கைப்பற்றி சொல்ல ராப்பகலா திட்டம் தீட்டி போர் செஞ்சு 50 நாள்ல முடிவு, அதாவது நவம்பர் 15, 1751 டோட்டலா வந்து ஆர்காட் சிட்டியை வந்து கைப்பற்ற, அதாவது ஆர்காட் நவாப் கிட்ட வந்து கைப்பற்றிட்டார். கைப்பற்றி முடிச்சிட்டவனே இந்த அது நம்ம கைப்பற்றோம் சக்சஸ் கண்டோம்னு சொல்லிட்டு ஒரு மதில் சுவர் கட்டினார். அந்த மதில் சுவர் வந்து இங்க இருக்குது நம்ம பாக்குறது.
1583 வந்து திப்பு சுல்தான் வந்து இந்த கோட்டையை சுத்தி முற்றிலும் அழிச்சிட்டாரு. எதனால வந்து இன்ன வரைக்கும் தெரியல. எதனால அழிச்சார்னா வந்து அவருக்கு கிடைக்காத யாரும் கிடைக்கிற ஒரு உள்நோக்கத்தை கூட அழிச்சிருக்கலாம். பட் ஆனா வந்து இந்த கோட்டை பாக்குறதுக்கு வந்து ஒரு கோட்டை மாரி தான் தெரியுது, அதாவது நுழைவாயில் கோட்டை மாரி. இந்த கோட்டை எப்படி கட்டிருக்காங்கன்னா சுண்ணாம்பு செங்கல் போட்டு கடுக்கெல்லாம் போட்டு செஞ்சா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் வந்து இங்க இருக்குது. ஏன்னா சுத்தி வந்து பாருங்க, சுண்ணாம்பு தான், சுண்ணாம்பு மூலியமா கட்டி மொத்தம் இடிச்சு தள்ளியிருக்காங்க. தரமாட்டமா இருக்குது, ஆனா பாக்குறது ஒரு கோட்டை மாரி ஒரு அமைப்புல இருக்கு. ஆர்காட் டெலிகேட் வந்து ராபர்ட்லே வந்து திட்டம் திட்டி 50 நாட்கள் வந்து போர் புரிஞ்சது ஒரு பெரிய விஷயம். அவர் எவ்வளவு பிரில்லியண்டா இருந்தா வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற, இந்த கோட்டையை கைப்பற்றதுனால வந்து அடுத்த ஸ்டெப் வந்து வேலூரை நோக்கி போலாம்னு சொல்லிட்டு அவர் அங்க வீரர்களுக்கு எப்படி சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்க வந்து முக்கியமான விஷயம். நம்ம வட ஆர்காட்ல மாவட்டத்தை வாழ்ந்ததுனால வந்து வட ஆர்காட்டை சுத்தி நிறைய விஷயம் எல்லாம் இங்க இருக்குது. ஏதாவது வந்து நவாப் இருந்திருக்காங்க, முகலாயர் வந்து இந்த இடத்த வந்து கைப்பற்ற நினைச்சிருக்காங்க. நவாப்களுடைய கோட்டையும் அவங்க வாழ்ந்த குளம் எல்லாமே இங்க இருக்கு. நான் அடுத்த பகுதியில் அதை காட்டுறேன். இந்த டெலிகேட் பத்தி நான் பல சுவாரஸ்யமான விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் அந்த மூலமா வீடியோ மூலமா பகிர்ந்து வரலாறு. மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க.